வசமாக சிக்கிய கனிமொழி கருப்பு பணம் அதிரடி காட்டிய பாஜக. அதாவது பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் வந்து எப்பவுமே பேச்சில வந்து தான் வந்து பெரிய நிரபராதி மாதிரியும் தான் வந்து பரிசுத்த ஒரு நல்லவங்க மாதிரி அந்த அம்மா காட்டிக்குவாங்க. அதாவது எப்படி சொல்றது, அண்ணாமலை சொன்ன போல நாடக கம்பெனி அப்படின்னு தான் பாஜக சொல்றாங்க. பாஜக தொண்டர்கள்லாம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, வழக்கம் போல தங்களுடைய பொய்யை வந்து பாராளுமன்றத்துல கக்கி இருக்காங்க. அதாவது பண மதிப்பிழப்பு பண்ணுன்னு சொன்னீங்க, அப்புறம் இப்ப மட்டும் இப்ப ஏன் கருப்பு பணம் உலா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரிய தகவலை இந்த அம்மா கொடுத்துட்டாங்க. இது வந்து பாஜக கெட்டியா புடிச்சுக்கிட்டாங்க. கருப்பு பணம் உலா வருது அப்படிங்கறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இவங்க யாரு, கருப்பு பணம் உலா வருதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதா போய் கருப்பு பணம் உலா விட்டது யாரு அப்படிங்கிற மாதிரி பாஜக கிடுக்குப்பிடி விசாரணை கிடுக்குப்பிடி கேள்விகள் இவங்களை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா ஒரே வழிதாங்க, உங்களுடைய கட்சியில இருக்கவங்களை ஊழல் பண்ணாம இருக்க சொல்லுங்க, கருப்பு பணம் ஒழிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம நீங்க மது ஆலையை இழுத்து மூடுவேன்னு சொன்னீங்க, அதை மூடுங்க. அப்புறம் அங்கேயும் நிறைய ஊழல் நடக்குது, இந்த மாதிரி இடங்கள்லாம் தான் கருப்பு பணம் வருது, அதனால அதை செஞ்சுட்டு அப்புறம் இங்க வந்து கூவுங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சி நடிச்ச மாதிரி பாஜக எம்பிக்கள் அப்புறம் நம்முடைய பாஜக நாராயணன் திருப்பதி இப்படி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கனிமொழிக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. கருப்பு பணம் வந்து மோடி ஒழிச்சிட்டாருன்னா மீண்டும் உங்களை மாதிரி ஊழல்வாதிகளாலதான் கருப்பு பணமே வெளியில வருது அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் பதுக்குறீங்க மாதிரி பாஜக தொண்டர்கள் எல்லாம் வலைதளங்கள்லாம் பயங்கரமா கேள்வி எழுப்புறாங்க. உதாரணத்துக்கு ஒரு பூச்சியை வந்து மருந்து அடிச்சு பூச்சியை காலி பண்ணிட்டாங்க, மீண்டும் அந்த பூச்சி வராம இருக்காது அப்படிங்கறது இல்ல, அதாவது ஊழலே நடக்காம இருக்கணும், அப்பந்தான் இது போன்ற தவறுகள் நடக்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வலைதளங்கள் விளக்கம் கொடுக்கறாங்க. எப்ப கனிமொழி போய் மது அலை இழுத்து மூடுவீங்க, மதுக்களை இழுத்து மூடுவீங்க கேள்வியும் இப்போ வலுவா எழுந்து கொண்டிருக்கிறது. இப்படி வசமா சிக்கிக்கிட்டு கனிமொழி முடிக்கிறாங்க, பாஜக அதிரடி காட்டி கொண்டு வருகிறது. தேவையா இந்த அவமானம்.